இந்த பிரபஞ்சமே சூரியன்களால் தான் நிரம்பப்பட்டிருக்கு இந்த சூரியன்கள் எல்லாமே வந்து பல கோடி ஒளியாண்டு தூரத்தில் இருக்குது ஒளியாண்டு அப்படின்னா என்னென்னா ஒரு செகண்டுக்கு வந்து லைட்டுன்றது அதாவது ஒளி அப்படின்றது ஒரு மூணு லட்சம் கிலோமீட்ரு போகும் அது மாதிரி ஒரு செகண்டுக்கே மூணு லட்சம் கிலோமீட்டர்னால் ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் போகும் அதாவது ஒரு நாளைக்கு எத்தனை செகண்ட் இருக்குது அது அத்தனை இன்டூ ஒரு த்ரீ லேக் நம்ம போட்டுக்கணும் அதே மாதிரி பார்க்குறோன்னா ஒரு முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளில் எத்தனை செகண்ட் இருக்கும் அத்தனை இன்டூ த்ரீ லேக் நம்ம போட்டோம்னா எவ்வளோ ரிசல்ட் வருதோ அவ்வளோ தான் வந்து ஒரு ஒளியாண்டுன்னு சொல்லி சொல்லுவோம் நாம் பார்க்குற இந்த சூரியன் சூரியன்கள்லாம் வந்து பார்க்குறோம்னா இந்த மாதிரி பல நூறு ஒளியாண்டு தூரத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது இந்த சூரியன் வந்து தினமும் உதிக்கிறதுனாலோ என்னவோ அதோட முக்கியத்துவத்தை நம்ம பெரும்பாலானும் வந்து உணர்றதில்லை கிட்டத்தட்ட இந்த பூமியோட சைஸ் அப்படின்றது பூமியோட சுற்றளவுன்னு சொல்லி பார்க்குறோம் அப்படினா ஒரு நாற்பது நாயிரம் கிலோமீட்டர் அதாவது ஒரு சின்ன ஒரு கோழி குண்டு இருக்குது அந்த கோழி குண்டோட வந்து பார்க்குறோன்னா ஒரு நாற்பதனாயிரம் கிலோமீட்டர்னு வச்சுக்கோமே அது எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் எவ்வளோ பெருசாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு பதிமூணு லட்சம் பூமியை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த பதிமூணு லட்சம் பூமியெல்லாம் நல்லா மெல்ட் பண்ணி நம்ம உருக்கி நம்ம வந்து புதுசாக நம்ம வந்து ஒரு பெரிய உருண்டை செய்கிறோம் அப்படின்னோம்னா அதுதான் வந்து பார்க்குறோம்னா சூரியன் நம்மகிட்ட இருக்கிற சூரியன் ஸோ இதை விட பெரிய சூரியன்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த சூரியன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றம்பது மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோன்னா நம்மளோட எல்லாம் வந்து பார்க்குறோன்னா ஆதித்யா சூரஜ் ரவி இப்படி பல பேர்களில் வந்து அழைக்கப்படுறது தான் இந்த சூரியன் இதோட ரோமானிய பெயர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா ஹீலியான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ ஹீலியம் அப்படின்ற வார்த்தையே வந்து பார்க்குறோன்னா கிரேக்க மொழியிலேருந்து வந்திருக்கும் ஸோ அதனால் இந்த சூரியனை வந்து பார்க்குறோன்னா ஹீலியான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா நம்ம சூரிய கடவுள்னு சொல்லி நம்ம சொல்கிற மாதிரி இந்த ரோமானியர்கள் கிரேக்கர்கள்லாம் இதை வந்து ஹீலியான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க அதனால தான் ஹீலியம் அப்படின்ற வார்த்தையே வந்து வந்திருக்கும் ஸோ இன்னமும் வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஹைட்ரஜன் ரெண்டு ஹைட்ரஜன் மூலக்கூறுகள் வந்து சேர்ந்து சேர்ந்து வந்து ஒரு ஹீலியம் மூலக்கூறு வந்து உருவாக்கும் ஸோ அப்படி உருவாக்கும் பொழுது அந்த ஹைட்ரஜன் மூலக்கூறுகளோட ஐ மீன் ஹைட்ரஜன் அணுக்களோட அணு கரு வந்து பார்க்குறோன்னா இணையும் ஸோ அந்த அணுக்கறையும் வரக்கூடிய அந்த வெப்பந்தான் வந்து பார்க்குறோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ அந்த சூரியன் அப்படின்றது ஒளிர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் இந்த சூரியனை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எப்படி நம்ம பூமியை வந்து நம்ம உடச்சோம் உள்ளுக்குள்ளே போகிறோம் அப்படின்னம்னா பூமிக்குன்னு சொல்லிட்டு அந்த லேயர் அப்படின்றது இருக்குது அதே மாதிரி தான் இந்த சூரியனுக்கும் வந்து லேயர் இருக்குது எப்படி நம்ம வந்து ஒரு வெங்காயத்தை நம்ம உரிச்சோம் அப்படின்னோம்னா உள்ளுக்குள்ளே அப்படியே லேயர் பை லேயராக வந்து இருக்கும் இல்லையா வெட்டணும் அப்படின்னோம்னா லேயர் பை லேயராக இருக்கும் இல்லையா ஸோ இதே மாதிரி தான் இந்த சூரியனுக்கும் வந்து பார்த்தோம்னா இருக்குது ஸோ இது என்னென்ன லேயர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா முதல்ல வந்து பார்க்கணும்னா வெளிப்பகுதி இது வந்து ஒளிர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய பகுதி படத்தில் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் அதோட பேர் வந்து கரோனா இந்த கொரோனாவுக்கும் உள்ளுக்குள்ளே நம்ம பார்க்குறோம் அதாவது வெளியிலிருந்து இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்கோம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி வச்சு வச்சுக்கோமே ஸோ அப்படி பார்த்தோன்னா தான் கொரோனா அப்படின்றது வெளிப்பகுதி அந்த ஒளிந்துட்டு இருக்கக்கூடிய பகுதி அதுக்கு அடுத்ததுன்றது குரோமோஸ்பியர் குரோமோ அப்படின்னா கலர்னு அர்த்தம் ஸோ குரோமோஸ்பியர் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஃபோட்டோஸ்பியர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஃபோட்டோ அப்படின்னா ஒளி அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஸோ அதுக்கு அடுத்தது இருக்கிறதுன்றது சலனப்பகுதி அதாவது கன்வெக்டிவ் ஜோன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த கன்வெக்டிக் ஜோனுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து பார்க்குறோம் அப்படின்னா ரேடியேட்டிவ் ஜோன் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ இந்த ரேடியேட்டிவ் ஜோனுக்கு அப்புறம் போகணும் அப்படின்னா தான் உள்பகுதி அதாவது கோர் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய கருப்பகுதி அப்படின்ற மாதிரி சொல்லலாம் காலையிலேயே நம்ம சூரியனை வந்து பார்க்கும் பொழுது அதாவது தொடுவானத்திலேருந்து பா தொடுவானத்தில் வந்து சூரியன் அப்படின்றது இருக்கும் பொழுது நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு என்ன பகுதி தெரியுதோ அதுதான் வந்து பார்க்குறோம்னா கொரோனா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் அதாவது வெளிப்பகுதி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் ஸோ இதே மாதிரி தான் இந்த சூரியன் அப்படின்றது இருந்துகிட்டு இருக்குது இந்த சூரியனை பற்றின விஷ விஷயங்கள் எல்லாமே வந்து பார்க்குறோன்னா புராணங்கள் எல்லாம் நிறையவே சொல்லப்பட்டிருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரு புராணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஒரு புராணத்தில் வந்து பார்க்குறோன்னா சூரிய கடவுள் அப்படின்ற அந்த சூரியன் அப்படின்றது அதோடய வாகனம் அது வந்து நகர்ந்து பொழுது கிட்டத்தட்ட ஏழு குதிரைகள் பூட்டிய ஒரு வண்டியில் வந்து பார்க்குறோன்னா சூரிய பகவான் வந்து வர்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு எழுதப்பட்டிருக்கு இந்த ஏழு குதிரைகள் அப்படின்றது ஒருவேளை ஏழு நிறங்களாக இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது ரெண்டாவது அவங்க சொன்ன அந்த குதிரையோட வேகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த குதிரையோட வேகம் அப்படின்றத ஒரு மயில் கணக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மயில்கள் அப்படின்றத நம்ம இப்போ நம்ம கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன உலகத்தில் இருக்கக்கூடிய கிலோமீட்டர் நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா லைட்டோட ஸ்பீடாக வந்து கிட்டத்தட்ட வந்து பார்க்குறோன்னா லைட்டோட ஸ்பீடுக்கு வருது இது எப்படி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுது இது எப்படி அவங்க வந்து சொன்னாங்க அப்படின்றது இன்னமும் நமக்கு ஆச்சரியம் கொடுக்குறதாக தான் இருக்குது சரி அதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது இந்த சூரியனோட வெளிப்பகுதியை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக நவீன வாழ் நவீன உலகத்தில் இப்போ ஐஎஸ்ஆர்ஓ அப்படின்றவங்க ஆதித்யா மிஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க அந்த மிஷன் பற்றி தான் இப்போது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் எப்படி நம்ம பூமியை வந்து சேட்டலைட் அப்படின்றது சுற்றுதோ அதே மாதிரி இந்த சூரியனை அப்சர்வ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேட்டலைட் நம்ம விட போகிறோம் அந்த சேட்டலைட்டோட பேர் தான் வந்து ஆதித்யா அப்படின்றது இந்த ஆதித்யா எதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து விசிபிள் லிமிஷன் லைன் கொரோனோக்ராஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா வெளிப்பகுதி அந்த சூரியனோட வெளிப்பகுதியிலேருந்து பார்க்குறோன்னா பிளாஸ்மா பார்ட்டிகளும் காந்த புலமும் வந்து பார்த்தோம்னா பெரிய அளவில் வந்து பார்க்குறோன்னா சூரியன் அப்படின்றது உமிழும் வெளி வெளி வெளிப்பகுதியில் வந்து உமிழும் அது அப்படியே பூமியை நோக்கி அதாவது முந்நூற்றி அறுபது டிகிரியும் வந்து பார்க்குறோன்னா அந்த சூரியனை சுற்றி முந்நூற்றி அறுபது டிகிரியின் ட்ராவல் பண்ணும் ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு ஒரு ஐ மீன் ஒரு செகண்டுக்கு வந்து பார்க்குறோம் அப்படின்னா இரநூத்தம்பது கிலோமீட்டர்லேருந்து ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து பார்க்குறோன்னா அது வரும் ஸோ ஒருவேளை அது ரொம்ப ஃபாஸ்டஸ்டாக அது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா பூமிக்கு வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மணி நேரம் பன்னெண்டுலேருந்து ஒரு பதினெட்டு மணி நேரத்தில் அந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படின்ற அந்த பிளாஸ்மா பார்ட்டிகளும் இந்த காந்தப்புலமும் வந்து நம்மக்கிட்ட வர்றதுக்கு ஒரு பதினெட்டு மணி நேரம் இருக்குது ஸோ இது இல்லாமல் வந்து பார்க்குறோன்னா ஒருவேளை ஸ்லோவாக வந்துச்சு அப்படின்னா நிறைய நாட்கள் வந்து எடுக்கும் நம்ம பூமியை வந்து வந்தடையிறதுக்காக ஸோ இதை வந்து ஆராய்ச்சி பண்ண போகிறோம் இது எப்படிலாம் உருவாகுது எப்படி வருது அப்படின்ற மாதிரி ஸோ இதுதான் வந்து விசிபிள் எமிஷன் லைன் குரோனோகிராஃப் செகண்டாக இருக்கிறது சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப் அப்படின்ற மாதிரி இந்த சூரியன் வந்து மின்காந்த அலைகளை வந்து வெளியிடுது இந்த மின்காந்த அலைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோன்னா முதல்ல காமா அலைகள் அதுக்கப்புறம் எக்ஸ்ரே அதுக்கப்புறம் அல்ட்ரா வயலட் அது புறவுதா கதிர்கள் அதுக்கப்புறம் கண்ணூறு கதிர்கள்னு சொல்லக்கூடிய விசிபிள் லைட் அதுக்கப்புறம் இன்ஃப்ரா ரெட் கதிர்கள் அதுக்கப்புறம் மைக்ரோவேவ்ஸ் மைக்ரோ அலைகள் அதுக்கு அடுத்தது வந்து ரேடியோஸ் ரேடியோ அலைகள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் மொத்தம் ஏழு இருக்குது இந்த எலக்ட்ரோ மேக்னடிக் காம்போனண்ட்டில் அதில் வந்து ஒரு காம்போனண்ட் தான் பார்க்குறோன்னா அல்ட்ரா வயலட் ஸோ இந்த அல்ட்ரா வயலட்டை பா அல்ட்ரா வயலட்டை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம் சூரியன் அப்படின்றது ஓரளவுக்கு நமக்கு ஆரஞ்சு கலரில் தானே தெரியுது நம்ம இயற்கையில் நம்ம விருங்கனில் பார்க்கும் பொழுது ஆனால் அந்த சூரியனில் இருக்கக்கூடிய அந்த கண்ணூர் அலைகளும் வந்து வெளியிடுது இல்லையா மின்காந்த அலைகளில் ஒரு பகுதி தான் கண்ணூர் அலைகள் ஐ மீன் விசிபிள் ரைஸ் அந்த விசிபிள் ரைஸை நம்ம ஏழா பிரிக்கிறோம் அப்படினா தான் நமக்கு வந்து விப்ஜிஆர் அப்படின்றது கிடைக்கும் இல்லையா ஸோ அந்த வெப்ஜிஆரில் வந்து எல்லா நிறங்கள் எப்ஜிஆரில் என்னென்ன நிறங்கள்லாம் தெரியுதோ அந்தந்த நிறங்களில் நம்ம டெலஸ்கோப் வச்சு பார்க்குறோம் அப்படின்னம்னா சூரியன் அப்படின்றது அந்தந்த கலரில் தெரியும் எப்படின்னா வயலட்டாக தெரியும் இண்டிகோவாக தெரியும் ப்ளூவாக தெரியும் க்ரீனாக தெரியும் எல்லோவாக தெரியும் ஆரஞ்சாக தெரியும் ரெட்டாக தெரியும் ஆச்சரியமாக இருக்குது இல்லையா இந்த சூரியனை வந்து நம்ம எந்த அலை அலைநீளத்தில் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னமோ அந்த அலைநீளத்துக்கு வந்து பார்க்குறோம்னா நமக்கு அந்த சூரியனோட நிறம் அப்படின்றது தெரியும் இதில் ஒன்று தான் இந்த இலை மின்காந்த நில ஒரு பகுதி தான் இந்த அல்ட்ரா வயலட் இந்த அல்ட்ரா வயலட்டை வந்து வாட்ச் பண்ணுறதுக்காக ஒரு டெலஸ்கோப் அதுக்கடுத்தது ஆதித்யா சோலார் வின் பார்ட்டிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்ற மாதிரி இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா லைட்டுன்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஸோ லைட்டுக்கு வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது இல்லையா அதாவது துகள் பண்பு அப்படின்ற மாதிரியும் இருக்குது அலைப்பண்பு அப்படின்ற மாதிரியும் இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு பல்பு நம்ம பார்க்குறோம் அப்படின்னோம்னா அந்த ஒளி தெரியுது இல்லையா ஸோ இப்போ நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்டை பார்த்தாலும் அதுலேருந்து தூசு தூசாக வந்து நமக்கு வந்து ஒளி அப்படின்றது கண்ணை வந்தடையுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்பு இருக்குது அதே மாதிரி அலைகளாக வந்து வந்தடையுது அப்படின்ற மாதிரி ஒரு பண்பு இருக்குது ஸோ இது வந்து இந்த ஒளிக்கு மட்டுமே இந்த டியூலிசம் அப்படின்றது கிடையாது அதாவது பண்பும் அலைப்பண்பும் இருக்குதுன்னு சொல்லி கிடையாது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்டரத்தில் நம்ம எதை பார்த்தாலுமே அதாவது மைக்ரோவேஸாக இருக்கட்டும் காமா ரேஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வந்து பார்க்குறோன்னா ரெட்டை பண்பு அப்படின்றது இருக்குது அந்த ரெட்டை பண்புனா ஒன்று வந்து துகள் பண்பு இன்னொன்று அலைப்பண்பு ஸோ இப்போ நம்ம மறுபடியும் ஆதித்யா சோலார் வின் பார்ட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நம்ம வருவோம் ஸோ இந்த சூரியன்லேருந்து வெளிப்படுற இந்த துகள்கள் எல்லாமே அது எப்படிலாம் கேரக்டர் வந்து மாறுது என்னென்ன கேரக்டர் வந்து இருக்குது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் இந்த ஆதித்யா சோலார் வின்ட் பார்ட்டிகல் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்றது அதுக்கு அடுத்தது பிளாஸ்மா அனலைசர் பேக்கேஜ் ஃபார் ஆதித்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸோ இந்த பிளாஸ்மா அனலைசர் பிளாஸ்மா அப்படின்றது ஃபோர்த்து ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் பொருள்கள் வந்து ஜென்ரலாக வந்து பார்க்குறோன்னா மூணு நிலைகள் இருக்கும் ஆல் மேட்டர் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மேட்டர் சக்கர்ஸ் இன் த்ரீ ஸ்டேட் அப்படின்ற மாதிரி பொருள்கள் எல்லாமே வந்து அணுக்களாலானது இந்த அணுக்கள் எல்லாமே திட திரவ வாயு நிலையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம் இந்த வாயு நிலைக்கு அடுத்த நிலை தான் வந்து பார்க்குறோன்னா பிளாஸ்மா நிலை இந்த பிளாஸ்மா அப்படின்றது இப்போது சூரியனே வந்து பார்க்கணும்னா ஒரு பிளாஸ்மா ஸ்டேஜ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த பிளாஸ்மா பார்ட்டிகிள் அப்படின்றதுக்கு ஒரு எனர்ஜி அப்படின்றது இருக்கு ஒரு வகையான ஆற்றல் அப்படின்றது இருக்குது எப்படி வந்து புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான்களுக்கு வந்து ஒவ்வொரு வகையான அல ஆற்றல் அப்படின்றது இருக்கோ அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டான் இருக்குது இல்லையா அதாவது ஒளி அப்படின்றது இருக்குது இல்லையா இந்த ஒளி வந்து சூரிய ஒளி வந்து படுறதுனால தானே இந்த சூரிய மின்சாரம்லாம் நம்மளால் எடுக்க முடியுது ஸோ அப்போ ஃபோட்டானுக்கு வந்து ஆற்றல் இருக்குது இல்லையா அதே மாதிரி தான் இந்த பிளாஸ்மாவுக்கு வந்து ஏதாவது ஆற்றல் இருக்கா அப்படின்னா அது எவ்வளோ இருக்குது அப்படின்றத பற்றி படிக்கிறது தான் இந்த பிளாஸ்மா அனலைசர் பேக்கேஜ் ஃபார் ஆதித்யா அப்படின்றது அதுக்கு அடுத்தது சோலார் லோ எனர்ஜி எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி எலெக்ட்ரோ மேக்னிக் ஸ்பெக்ட்ரத்தில் வந்துட்டு இருக்கிறது ஒரு பகுதி வந்து எக்ஸ்ரே ஸோ அந்த எக்ஸ்ரே அப்படின்றது எப்படி வந்து அந்த இடத்துல அந்த எக்ஸ்ரே கதிர்கள் எப்படி வந்து உருவாகுது ஸோ அது எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது தான் இந்த சோலக்ஸ் அப்படின்றது அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்க்குறோன்னா ஹை எனர்ஜி எல் ஒன் ஆர்பிட்டிங் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்ற மாதிரி இந்த பேலோடு அப்படின்றது எதுக்குன்னா நார்மலாக பேலோடு அப்படின்னா என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றதான் பேலோடுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பேலோடு வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோ இல்லையா கொரோனா அந்த கொரோனா பகுதியிலேருந்து தான் இந்த எனர்ஜி பார்ட்டிகல் எல்லாமே வந்து வெளியில் வந்து இந்த ஸ்பேஸில் வந்து உந்தி தள்ளப்படுது ஸோ அப்படி பண்ணும்போது இந்த பார்ட்டிகள் எல்லாமே எவ்வளோ வேகத்தில் வந்து பார்க்கணும்னா வெளியில் இந்த சூரியன் அப்படின்றது உமிழுது அப்போ அந்த பார்ட்டிகளை வந்து அக்சலரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு பிளாஸ்மா துகள் இருக்குது அப்படின்னா அந்த பிளாஸ்மா துகள் வந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகத்தில் வந்து அது வெளியில் வருது அந்த சூரியனை விட்டு வெளியில் ரிலீஸ் ஆகுது அப்படின்றத பற்றி படிக்கிறதுக்கு தான் இந்த ஹை எனர்ஜி எல் ஒன் ஆர்பிட்டிங் எக்ஸ்ரோ ஸ்பெக்ட்ரோ மீட்டர் அப்படின்றது இந்த எல் ஒன்னு சொல்லி எதுக்கு வச்சுருக்காங்கன்னா நம்ம லக்ராஞ்சன் பாயிண்ட்டில் வந்து நம்ம இந்த ஆதித்யா மிஷன் வந்து வைக்க போகிறோம் ஸோ அந்த லக்ராஞ்சியன் பாயிண்ட்னா என்னன்றதுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்துக்குங்க அப்போ புரிய வரும் அதுக்கு அடுத்ததுன்றது மேக்னோட்டோ மீட்டர் ஸோ மேக்னோட்டோமீட்டர்னால் ஒன்றும் கிடையாது காந்தப்புலம் அதாவது எப்படின்னா ஒரு ஒவ்வொரு பிளானட்னா ஒரு காந்தப்புலம் அப்படின்றது இருக்கும் இப்போ பூமி இருக்குது இல்லையா அந்த பூமியை வந்து பார்க்குறோம்னா ஒரு வெங்காயம் மாதிரி தான் ஸோ நம்ம உரிச்சுக்கிட்டே போகிறோம் அப்படின்னா வெங்காயத்தை உரிச்சோம்னா லேயர் லேராக வரும் இல்லையா ஸோ அதே மாதிரிதான் அந்த பூமியில் வந்து கோர் பகுதி மேண்டல் பகுதி அதுக்கப்புறம் க்ரஸ்ட் பகுதின்னு சொல்லியிருக்கு ஸோ இந்த இதே மாதிரி தான் வந்து ஒவ்வொரு பிளானெட்டுக்கும் வந்து இருந்துகிட்டு இருக்கும் அதனால் இந்த பூமியில் இந்த இருக்கக்கூடிய இந்த கோர் பகுதி இருக்கு இல்லையா பூமியோட ஆழத்தில் வந்து இருக்கக்கூடிய கரு பூமியோட மையக்கருன்னு சொல்லக்கூடிய பகுதி அப்படின்றது இரும்பு மற்றும் நிக்கலால் ஆனது ஸோ இந்த இரும்புக்கும் நிக்கலுக்கும் வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது இருக்கும் ஸோ இதே மாதிரி தான் இந்த இது இருக்கிறதுனால தான் வந்து என்னென்னா நம்மளோட பூமிக்கு அப் அப்படின்றது புவி காந்த புலம் அப்படின்ற மாதிரி ஒன்று உருவாயிருக்கு ஸோ இதே மாதிரி மற்ற பிளானட்டுக்கும் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு பேர் தான் இந்த மேக்னட்டோமீட்டர் ஸோ இதுதான் ஆதித்யா மிஷனுக்கான டீட்டெயில்ஸ் இதில் வந்து இந்த ஆதித்யா மிஷன் வந்து எல் ஒன்றில் வைக்க போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்ராஞ்சன் பாயிண்ட்ல வைக்க போகிறோம் இந்த லக்ராஞ்சன் பாயிண்ட் அப்படின்னா என்னென்னா ரஃபாக வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு பூங்கா இருக்குது அந்த பூங்காவோட சுற்றில வந்து பூங்காவை சுற்றி வந்து ஒரு நடைபாதை அப்படின்றது இருக்குது இந்த நடைபாதையில் நீங்களும் உங்கள் நண்பரும் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பத்து மீட்டர் இடைவெளியில் பேர்லா அப்படியே பேசிக்கிட்டே நீங்கள் வந்து அந்த நடைபாதையில் வந்து அப்படியே அந்த பூங்காவை வந்து சுற்றி வரீங்கன்னு வச்சுக்கோமே ஸோ அப்போ அந்த பூங்காவோட மையப்பகுதி அப்படின்றது தான் சூரியன் உங்களோட நண்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல் ஒன் பாயிண்ட் நீங்கள் தான் வந்து பார்க்குறீங்கன்னா எர்த் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் ஸோ அப்போ நீங்கள் நகர நகர வந்து அவங்களும் உங்களுக்கு பேரலாக வந்து நகர்ந்துட்டு வராங்க இல்லையா பேசிகிட்டே வந்து வராங்க இல்லையா ஸோ இதுதான் வந்து பார்க்குறோன்னா அந்த நண்பர் தான் வந்து பார்த்தோன்னா எல் ஒனில் வந்துருக்கார் ஸோ இதே மாதிரி தான் இந்த எல் ஒனில் வைக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் எதுவுமே வந்து தனிப்பட்ட முறையில் சூரியனை சுத்தாது அதே மாதிரி ஐ மீன் பூங்காவை வந்து பார்க்குறீங்கன்னா சுத்தாதுன்னு வச்சுக்கலாம் நீங்களும் தனியாக சுத்த மாட்டிங்க ரெண்டு பேரும் பேரலாக தான் வந்து போவீங்க தான் விஷயம் ஸோ இதான் வந்து பார்க்குறோன்னா இந்த லக்ராஞ்சன் பாயிண்ட் அண்ட் ஆதித்யா மிஷன் டீட்டெயில்ஸ் இந்த காணொலி அப்படின்றது பயன்பாடாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இதை பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எடுங்க நன்றி